गुड मॉर्निंग स्टूडेंट्स केमिस्ट्री यूनिट 13 वाटर लेसन नम्बर वो पातटर लास्ट नम्बर डिस्कस पड़ो अब हार्नस वाटर हार्नस एपी नाम वो रिमूव पड़े अभी वो पाता हार्नस ऑफ वाटर टॉपिक नाम डिस्कस पड़ो वो डिसएडवांटेजेस ऑफ हार्ड वाटर इतने कुछ पातम रिमूवल ऑफ हार्नस हार्नस एपड़ी रिमूव पड़े सो टेम्पररी हार्नस पर्मनेंट हार्नस बेस पड़ी सब फोर मेथड बॉयलिंग एडिंग द वॉशिंग सोडा आयन एक्सचेंज डिस्टिलेशन द फोर प्रोसेस मूल्यों से रिमूवल ऑफ हार्नस नाम वो पाता सो इन कंक्लूडिंग नाम इतना लेसन पाक नेक्स्ट टॉपिक पोल्यूशन वाटर पोल्यूशन वाटर पोल्यूशन अर्थना नीर मासुपा अड़ेल எதனால் நீர் மாசுபாடு அடையுது அப்படின்னா அந்த வாட்டருடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கலுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும் ஸோ இது சேஞ்ச் ஆகுதுன்னா அதனுடைய குவாலிட்டி என்ன ஆகும்னா மாறிடும் அதை தான் நம்ம வந்து பொல்யூஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷன் ஒன்று வந்து நேச்சுரலாகவும் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா மனிதனுடைய ஆக்டிவிட்டீஸாகவும் இருக்கும் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே காரணம்ங்கிறாங்க ஸோ இப்போ அந்த வாட்டர் பொல்யூஷனை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இஸ் நோன் ஆஸ் த வாட்டர் பொல்யூஷன் அதாவது மனிதனுடைய செயல்பாடுகளினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய சில நிகழ்வு தான் அது வந்து என்ன மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது அதுதான் வந்து பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் த கான்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அக்யூர் வென் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் த கெமிக்கல்ஸ் சேவேஜ் அண்ட் வேஸ்ட்டு ரிலீஸ் இன் டு தெம் இட் ப்ரொடியூசஸ் த ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்போ நீரினுடைய இயற்பியல் வேதியியல் உயிரியலினுடைய குவாலிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சினாலே அந்த தன்மை மாறிடுச்சு அப்போது நீர் மாசுபாடு அடைந்து விட்டது பொல்யூஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் தான் ஸோ அந்த குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இது ஹியூமனுடைய அதாவது இயற்கையாகவும் இருக்குது மனிதனுடைய செயல்பாடுகளும் மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போது இதில் சொல்லக்கூடியதான் வந்து பொல்யூஷன் இங்கே அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னு தெரியும் பொல்யூட்டட் வாட்டர் பாடி அதாவது நீர் மாசுபாடு அடைந்த ஒரு நிலை குப்பை கூளமாக இருக்குது பார்த்தீங்களா நிறைய குப்பையாக இருக்குது இது வந்து என்னென்னா பொல்யூஷனாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் நாம் வந்து ட்ரிங்க் பண்ணுறோம் குடிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்ம உடம்பு கெட்டு போயிடும் நோய்கள் வந்துடும் சொல்கிறோம் ஸோ உயிர் வாழ்வில் எந்த உயிரமாக இருந்தாலும் சரி அது தாவரமாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறோம் சரி நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வாட்டர் ரிசோர்ஸஸ் நீர் ஆதாரங்கள் பொதுவாக நீர் ஆதாரங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா ஆறுகள் ஏரிகள் குளங்கள் ரெயின் வாட்டர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இது எல்லாமே சொல்கிறக்கூடியது தான் வாட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியது இப்போது நீர் ஆதாரங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர் ஆர் 17 மேஜர் ரிவர்ஸ் பேசின்ஸ் இன் தமிழ்நாடு அதாவது 17 ஆற்று படுகைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க 61 ரிசர்வயர்ஸ் அண்டு அப்ராக்சிமேட்லி 41,948 டேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது 61 நீர் தேக்கங்கள் இருக்குங்கிறாங்க 41,948 பவுண்ட் அதாவது குளங்கள் இருக்குது டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் லேக்ஸ் அண்டு டேங்க்ஸ் ஆர் த ட்ரெடிஷ்னலி யூஸ்டு இன் தமிழ்நாடு டு கலெக்ட் த ரெயின்ஃபால் டியூரிங் த மான்சூன் விச் கேன் பி யூஸ்டு த்ரூ அவுட் த இயர் அதாவது காலங்காலமாக பார்த்திங்கன்னா நம்ம மழைநீரை சேகரிப்பதற்கு ஆறுகள் ஏரிகள் குளங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது அண்டர் கிரவுண்ட் வாட்டருங்கிறது பொதுவாக இன்றைக்கி எல்லா இடங்களுக்கு கூடிய ஒரு நிலத்தடி நீர் ஆதாரங்கள் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் தான் ஆறுகள் ஏரிகள் குளங்கள் குட்டைகள் மழைநீர் இது எல்லாமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் Do you know about 90,000 of the available surface water has already been tapped mainly for agriculture and irrigation? பூமியில் இருக்கக்கூடிய நீரில் 90% எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்டு இரிகேஷன் அதாவது விவசாயம் நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறோம் Sources of the water pollution இந்த பொல்யூஷனுக்கு வாட்டர் பொல்யூஷனுக்கான காரணங்கள் மூலங்கள் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பொல்யூஷனுக்கு எதெல்லாம் காரணம் எங்கிருந்து இந்த பொல்யூஷன் ஏற்படுகிறது நான் சொன்ன மாதிரி நேச்சுரலாகவும் இருக்கலாம் இல்லைனா ஹியூமன் மேடினுடைய அந்த ஆக்டிவிட்டிஸாகவும் இருக்கலாம் ரெண்டுமே சொல்ல முடிகிறது ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏ அப்படிங்கிறதுல ஹவுஸ்ஹோல்டு டிடர்ஜென்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஹவுஸ்ஹோல்டு டிடர்ஜென்ட் அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டிட்டர்ஜென்ட்டுகள் சோப்பு சலவைத்தூள் சோப்புத்தூள் இதெல்லாம் இல்லையா அதில் ஏராளமான வேதிப்பொருட்கள் கெமிக்கல்ஸ் இருக்குது அந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து துணி தைக்கிறோம்
ப்ரஷ் பண்ணுறோம், இது மாதிரி பயன்படுத்தக்கூடிய இந்த டிடர்ஜென்ட்டுகள், துணி துவைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த சலவை தூள் வரக்கூடிய நச்சு கழிவுகள், இதெல்லாம் என்ன ஆகுது, இந்த கழிவு நீராக போய் ஆறுகள்லேயும் ஏரிகள்லேயும் போய் கலக்கும்போது இந்த மாதிரி பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது, ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் கிளீனிங் டிடர்ஜென்ட்ஸ் ஆர் த மேஜர் காஸ் ஆஃப் த வாட்டர் பொல்யூஷன். மிக முக்கியமான காரணம் இந்த டிடர்ஜென்ட்டுகள் தான். ஒரு நீர் மாசுபாட்டிற்கு, வாட்டர் பொல்யூஷனுக்கு மிக முக்கியமான காரணம் ஹவுஸ்ஹோல்டு டிடர்ஜென்ட், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த சலவை தூள் அப்படின்னு சொல்லக்கூடியது. த சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ் ஹாவ் த கெமிக்கல்ஸ் த டு நாட் பிரேக் டவுன் அண்ட் த கேன் எண்ட் ஆஃப் த பொல்யூட்டிங் போத் சர்ஃபேஸ் அண்டு கிரவுண்ட் வாட்டர். இது என்ன அப்படின்னா, இது டிடர்ஜென்ட் இருக்கக்கூடிய அந்த கழிவுப் பொருளை பார்த்திங்கன்னா ஏராளமான வேதிப்பொருள் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா டீகாம்போஸ் ஆகாது, அதாவது சிதைவடைஞ்சு போகாது. அப்போது இது அண்டர் கிரவுண்ட் வாட்டரை என்ன செய்யும், பொல்யூஷன் ஏற்படுத்தும். பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இருக்கக்கூடிய நீர்லையும் கலந்து அங்கேயும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி பயன்படுத்துக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ஷாம்பு, ஃபேஸ் வாஷு, ஷவர் ஜெல்லு, டூத்பேஸ்ட்டு, இது எல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே ஸ்மால் பீஸ் பீஸாக அப்படியே கரைஞ்சி 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 பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா மைக்ரோ பீட்ஸாக மாறும். அதாவது இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைக்ரோ பீட்ஸாக கலந்து, அதாவது சிறு சிறு துகள்களாக உடைஞ்சி எங்கே போகும், ஆறுகள் ஏறுகள்லையும் குளங்களையும் போய் கலந்து கடல்லையும் கலந்து அங்கே வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் செய்யும், அழிச்சிரும். ஸோ இது மாதிரி அங்கே இருக்க கலக்கும்போது ஃபிஷ்ஷு, மற்ற அனிமல்ஸு, இது எல்லாம் என்ன செய்யணும், இறந்து போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்கிறாங்க. ஸோ மிக முக்கியமான காரணம் ஹவுஸ்ஹோல்டு டிடர்ஜென்ட்டுகள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டொமஸ்டிக் சேவேஜ் கழிவு நீர்கள், நம்ம வீட்டில் பயன்படுத்திட்டு வெளியேற்றப்படக்கூடிய அந்த கழிவு நீர்கள். ஸோ வேஸ்ட் வாட்டர் தட் இஸ் த டிஸ்போஸ்ட் ஆஃப் ஃப்ரம் த ஹவுஸ்ஹோல்டு இஸ் நோன் ஆஸ் த டொமஸ்டிக் சேவேஜ். வீட்டில் பயன்பாட்டிற்கு பிறகு நம்ம வீட்டிலேருந்து வெளியேற்றம் இல்லையா, அந்த நீரை தான் வந்து டொமஸ்டிக் சேவேஜ், கழிவு நீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டொமஸ்டிக் சேவேஜ் ஷுட் பி ட்ரீட்டட் பிஃபோர் பீயிங் டிஸ்போஸ்டு ஆஃப் இன் டு த வாட்டர் பாடிஸ் லைக் இந்த ரிவர், லேக், எக்ஸெட்ரா. அப்போது சுத்திகரிக்க அப்புறம் தான் அதெல்லாம் செய்யணும், அது பண்ணணுங்கிறாங்க. இதெல்லாம் என்ன செய்யும், சுத்திகரிக்கப்படாமையே நம்ம செய்யும்போது ஆறுகளையும் நதிகளையும் ஏரிகளையும் என்ன செய்யும், போய் அது வந்து கலந்துடும். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், அந்த நுண்ணீர்கள் என்ன செய்யும், அழிச்சிருங்கிறாங்க. இந்த மாதிரி நோய்களையும் நமக்கு உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, டூ யூ நோல த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இன் இந்தியா இஸ் அன்ட்ரீட்டட் சேவேஜ். இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாசுபாட்டுக்கு காரணம், பொல்யூஷனுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, சுத்திகரிக்கப்படாமல், அதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வெளியேற்றக்கூடிய நீர் தான் வந்து மிக முக்கியமான ஒரு பொல்யூஷனாக இருக்குது. அதாவது பொல்யூட்டன்ஸ், அதாவது பொல்யூட்டன்ஸ்னால் காரணின்னு சொல்லக்கூடியது, அதுதான் காரணங்கிறாங்க. An average, a person uses the 135 liters of the water per day for washing clothes, cooking, bathing, etc. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 135 லிட்டர், 135 லிட்டர்ஸ் வந்து அவனுக்கு தேவைப்படுதான் அப்ராக்சிமேட்லி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா, பாத்ரூம் போகிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்ரூமில் கழுவுறதுக்கு, தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடியது, சமைக்கிறதுக்கு, குடிப்பதற்கு அப்ராக்சிமேட்லி 135 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டொமஸ்டிக் சேவேஜ் ஏற்படக்கூடிய பாதிப்பு. டொமஸ்டிக் வேஸ்ட்டு அண்டு பிளாஸ்டிக், இன்றைக்கி பிளாஸ்டிக் நம்ம வீட்டு நிறைய பயன்படுத்துகிறோம். ஒரு பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தாலே அது ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் வாங்கிட்டுரும். ஒரு மளிகை கடையில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கில் தான் ஒரு கேரி பேக்கில் கொடுப்பான். இது என்ன செய்கிறோம், வாங்கின உடனே தேவையில்லாமல் கண்ட இடத்த தூக்கி போட்டுருவோம். அது என்ன செய்யும், காற்றுக்கு அடிச்சுட்டு போய் ஆறுகள்லையும் ஏரிகள்லையும் போய் கலந்து அங்கே வரக்கூடிய ஆடுகள் மாடுகள்லாம் சாப்பிட்டு அந்த மாடுகள் என்ன செய்யும், சேர்ந்து இறந்து போகுது. ஸோ முறையாக என்ன செய்யறோன்னா, நம்ம டிஸ்போஸ் பண்ணக்கூடியது நம்ம ஒழுங்காக பண்ணுறதில்ல. அப்போ என்ன செய்யணும், இந்த சாலிட் வேஸ்ட்டு திடக்கழிவுகள் இன்க்ளூடிங் இந்த பிளாஸ்டிக்கை சுற்றி சொல்கிறாங்க, டிஸ்போஸ்ட் ஆஃப் த ஆர் எண்ட் ஆஃப் இன் வாட்டர் பாடிஸ் சச் ஏ லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஓஷியன், கடல்லையும் போய் என்ன செய்யுது, அப்படியே போய் கலக்குது. இந்த பிளாஸ்டிக் பிளாக் ட்ரெயின்ஸ் செப்பரேட்டிங் தி வெக்டர் போன் டிசீசஸ் சச் எஸ் த மலேரியா அண்ட் டெங்கியூ. அப்போது இந்த பிளாஸ்டிக் கவருங்க, உடஞ்சி போன பிளாஸ்டிக்குங்க, என்ன இதெல்லாம் என்ன செய்யும், திடக்கழிவுகள் இதெல்லாம் போய் அந்த ட்ரைனேஜை போய் அடைச்சிக்கும், அங்கே வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகும், அதனால் என்ன ஆகும், மலேரியா நோய், டெங்கு நோய் இதெல்லாம் நமக்கு உருவாகி ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, அங்கில் நீர் வாழக்கூடிய அக்வாட்டிக் லைஃப், அதாவது நீர் வாழ் உயிரினங்கள் என்ன செய்யும், இறந்து போயிடும் அப்படிங்கிறான். அடுத்தது அக்ரிகல்ச்சரில் ஏற்படக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, விவசாயத்துக்கு பயன்படுத்தினாவே நமக்கு வந்து ஃபெர்டிலைசர் தான் ஞாபகம் வரும், உரங்கள், பெஸ்டிசைட்ஸு, இன்செக்டிசைட்ஸுங்கிறாங்க. பெஸ்டிசைட்ஸ்னால் அதாவது பூஞ்சைக்கொல்லி,
இன்செக்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லிகள், ஃபெர்டிலைசர்ஸ்னா உரங்கள் கண்டிப்பாக விவசாயத்துக்கு நம்ம வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். என்ன ஆகுனா மழை நீரில் போய் இந்த வேதிப்பொருள்கள் என்ன செய்யும், கெமிக்கல்ஸ்லாம் போய் கரைஞ்சி போய் எங்கே போகும், கடைசியாக ஆறுகள்லையும் ஏரிகள்லையும் அண்டர் கிரவுண்ட்லேயும் எல்லாம் போய் கலந்து பொல்யூஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது, நேச்சுரல் ஃபெர்டிலைசர் இயற்கை உரங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. திஸ் காசஸ் ஆன் எக்ஸஸ் த நியூட்ரியன்ஸ் சச்சஸ் த நைட்ரேட்ஸுகள், இந்த நைட்ரேட்ஸுகள் ஃபாஸ்பேட்டுகள் என்ன செய்யணும்னா டாக்ஸிக் கெமிக்கல்ஸு, இதெல்லாம் என்ன செய்யும், நீரில் போய் கலந்து நீர்வாழ் உயிரினங்களை என்ன செய்யும், அழிச்சிரும். இதுதான் யூட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, தீஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸ் கேன் பி ஆல்சோ த ஹார்ம்ஃபுல் டு அக்வாட்டிக் லைஃப், நீர்வாழ் உயிரினங்களை அழிச்சிரும். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், மிக முக்கியமான காரணம் இதுதான். தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகளில் பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமான டாக்ஸிக் வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது. லெட்டு, மெர்க்குரி, சைனைடு, கேட்மியம், இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே உயிரே பறிச்சிடும். இதில் வந்து எதில் இருக்குன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவுகளில் வேஸ்ட்டில் இருக்குது. இதை வந்து என்ன செய்யணும், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கு பார், இந்த மாதிரி திறந்து விட்டால் என்ன ஆகும், அப்படியே என்ன செய்யும், அந்த நீர் வாழ் உயிரினங்கள் எல்லாமே மனிதன் உட்பட இறந்து போயிடுவோம். அப்போது வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் இண்டஸ்ட்ரியிலையும் கண்டிப்பாக இருக்கணும். ஈடிபி பிளான்ட்டுன்னு கண்டிப்பாக இருக்கணும். எஃப்யூலண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறோம். ஸோ இந்த வேஸ்ட் இஸ் த அன்ரெகுலேட்டட் அண்ட் இஸ் த ரிலீஸ்டு இன் டு வாட்டர் பாடிஸ், இட் ஹேஸ் த ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் ஹியூமன்ஸ், பிளான்ஸு, அனிமல்ஸு, இல்லைன்னா அக்வாட்டிக் லைஃபு, நீர்வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் பெரும் பாதிப்பை ஏற்பட்டுவிடும், இறந்து போயிடுவாங்க. அடுத்தது ஆயில் ஸ்பில்ஸ், ஆயில் ஸ்பில்ஸ்னால் என்னதுன்னா எண்ணெய் கசிவுகள். இந்த எண்ணெய்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பெட்ரோலியம் சொல்கிறோம் இல்லையா, குரூட் ஆயில், இது வந்து நீங்கள் வந்து அடுத்த லெசனில் படிப்பீங்க குரூட் ஆயில் அப்படின்னு என்ன அப்படின்னு படிப்பீங்க. இந்த பெட்ரோலியம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா கடலுக்கடியில் 900 அடி ஆழத்தில் ட்ரில் பண்ணி பம்ப் பண்ணி, அதாவது துளையிட்டு பம்ப் பண்ணி வெளியெடுக்கிறாங்க, கருப்பாக வரும், அதான் வந்து குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். அதை எடுக்கும்போது என்ன ஆகுனா அது ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆயில், அதை எடுக்கும்போது சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து லீக்கேஜ் ஏற்பட்டுரும், எண்ணெயெல்லாம் அப்படியே சிதஞ்சு போய் அப்படி லீக்கேஜ் ஆகி கடல் பூரா அந்த எண்ணெயாக மிதக்கும். எண்ணெயாக மிதக்கும் போது என்ன ஆகுது, அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே ஃபுல்லாக கடல் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படியே எண்ணெய்யாக இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி நிறையா அப்படியே தேங்கி போயிடும். அதாவது ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டாக வெளியேற்றக்கூடியது. இப்போ எண்ணெய் கப்பல்கள்லாம் ஒரு மோதிக்குச்சுன்னா அந்த எண்ணெயில் என்ன ஆகும், அப்படியே கடலை போய் கலந்து, கொஞ்ச நாளைக்கு முன்னே நடந்துச்சு, சில வருடங்களுக்கு முன்னாடி எண்ணெய் கப்பல்கள் என்ன ஆச்சுன்னா விபத்து ஏற்பட்டு அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே உடஞ்சி கசிஞ்சு அந்த கடல் ஃபுல்லாக அப்படியே பரவிச்சு அதை அப்புறப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த எண்ணெயெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு. அப்போது இந்த பறவைகள்லாம் என்ன ஆகும், தெரியாமல் அந்த எண்ணெயில் போய் மூழ்கி கடல் பறவைகள்லாம் அப்படியே இறந்து நிறைய பறவைகள்லாம் இறந்து போச்சு. அது மட்டும் இல்லை, அந்த கடலில் வாழக்கூடிய ஏராளமான உயிரினங்கள் மீன்கள் உட்பட எல்லாமே வந்து அப்படியே கடலில் அப்படியே இறந்து போய் அப்படியே மிதந்துச்சு கடல் ஓரங்கள் அப்படியே இதாச்சு. ஸோ இந்த மாதிரி ஆயில் ஸ்பில்ஸ், எண்ணெய் கசிவுகள், கப்பல் எண்ணெய் கப்பல்கள் விபத்து ஏற்படுறது, இதனால் அந்த அக்வாட்டிக் லைஃப் இதெல்லாம் வந்து உயிரினங்கள்லாம் நிறைய பாதிப்பை ஏற்படுத்திக்கிறதுங்கிறாங்க. இந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கும்போது என்னாகனா சன்லைட் வந்து உள்ளே அலோவ் பண்ணாது, இந்த சன்லைட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே வரலன்னா என்ன ஆகுனா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறைஞ்சி போய் அங்கே உயிர் வாழ அந்த உயிர் வாழினங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் என்ன ஆகுனா மூச்சு விட விடாமல் என்ன செய்யும், பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போயிடுங்கிறாங்க. ஸோ ஆயில் ஸ்பில்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம். தெர்மல் பொல்யூஷன், தெர்மல் பவர் ஸ்டேஷன், நம்ம அனல் மின்சாரம் அங்கே என்ன செய்வாங்கன்னா இந்த அதை நியூக்ளியர் பவர் பிளான் சொல்லலாம், நியூக்ளியர் பவர் பிளான், அதாவது அணுமின் நிலையமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து அனல் மின்சாரமாக இருந்தாலும் சரி, தெர்மல் பவர் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டவர், அதாவது கூலிங் டவர்னு கண்டிப்பாக இருக்கும். கூல் பண்ணுறதுக்கு வாட்டரை வந்து கூல் பண்ணுவாங்க, வாட்டர் யூஸ்டு ஃபார் த கூலிங் பர்பஸஸ், அதுக்காக பயன்படுத்துவாங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்துட்டு ரொம்ப வெப்பமான ஹீ, அதாவது ரொம்ப ஹாட் வாட்டராக மாறிடும், ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த ரைஸான டெம்பரேச்சர் கூடிய வாட்டரை அப்படி என்ன செய்வாங்க, கெமிக்கல்ஸும் இருக்குது, அப்படி என்ன செய்வாங்க, அப்படியே இந்த நீரிழங்கள் அதாவது ஆறுகள் ஏரிகளில் அப்படி கலக்கும்போது அந்த சூடான வரக்கூடிய நீர் திடீர்னு வந்து அந்த ஆறுகள் ஏரிகளில் கலக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் நீர்வாழ் உயிரினங்கள் இறந்து போயிடும். ரெண்டாவது ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறைஞ்சி போச்சுன்னா சுவாசிக்க முடியாமல் நிறைய உயிரினங்கள் இறந்து போய் மேலே வந்து மிதக்கும், இதுவும் ஒரு பொல்யூஷனுக்கு ஒரு காரணம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட்டன்ஸ், அதாவது வாட்டர் பொல்யூஷனுக்கு காரணிகள், காரணமானவைகள், மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணிகள் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து காமன் பொலியூட்டன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டோம். காமனாக என்னென்ன பொலியூட்டன்ஸ் காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம்.